தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 65,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம் கடந்த 11 நாட்களில் 25 டிஎம்சி அளவு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு உள்ளதாக தகவல் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடும் பாதிப்பு முன்னறிவிப்பு இல்லாததால் பெரும் சிரமங்களுக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூழ்கிய தரைப்பாலங்கள் விழுப்புரத்தில் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு கனமழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டங்களில் வேகமாக நிரம்பி வரும் நீர்நிலைகள் 919 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன இருநூற்று கிலோமீட்டர் பாயும் பாலாற்றில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட 2 தடுப்பணைகள் மட்டுமே உள்ளதாக புகார் வீணாக கடலில் சென்று கலக்கும் வெள்ள நீரை சேமிக்க திட்டம் வகுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை டெல்டா மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்ததால் மூழ்கிய சம்பா பயிர்கள் இடுபொருளுக்கு பதில் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க விவசாயிகள் கோரிக்கை பனிரண்டு நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் கடல் சீற்றம் தணிந்ததை அடுத்து மீன்வளத்துறை அனுமதி பம்பா ஆற்றில் வடிய தொடங்கிய வெள்ளநீர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு தமிழகத்தின் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை தமிழகம் வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி திங்கட்கிழமை பதவியேற்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 56வது மாநில காவல்துறை தலைவர்கள் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இந்தியாவும் சீனாவும் இருதரப்பு உறவுகளில் மோசமான பாதையில் செல்வதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு 36 ரஃபேல் விமானங்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கப்படும் என பிரான்ஸ் நாட்டு தூதர் இமானுவேல் லெனைன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மருத்துவ பரிசோதனையில் இருந்த 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் பொறுப்பை கவனித்தது பேசு பொருளாகியுள்ளது அமெரிக்காவில் பெண் ஜனாதிபதியாக 1.25 மணி நேரம் பதவி வகித்த முதல் பெண் என்ற பெருமையை துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பெற்றார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள உணவு பற்றாக்குறையை போக்க 3 விமானங்களில் ரஷ்யா நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது பிரேசிலின் தெற்கு பகுதியில் உள்ள பரானா மாகாணத்தில் சுமார் 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புதிய வகை டைனோசரஸின் புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ருமேனியாவில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர்
தமிழகத்திற்கு அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 17,000 கனஅடி தண்ணீரும் 16 கண் உபரிநீர் போக்கி மதகுகள் வழியாக வினாடிக்கு 48,000 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 65,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கடந்த 11 நாட்களில் 25 TMC அளவிற்கு வங்கக்கடலில் வீணாக கலந்து வருகிறது. இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு 70,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வருவாய் பேரிடர், காவல், தீயணைப்பு மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையினர் ஆற்றங்கரை பகுதியில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். கடலூர் மாவட்ட தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஊருக்குள் புகுந்ததால் 1,000,000 வீடுகளிலும் சாலைகளிலும் முகாம்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால்தான் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். வீடுகளில் இருந்த பொருட்களை எடுக்க முடியாமல் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். நீர் சூழ்ந்து ஏரிபோல் காட்சியளிக்கும் கிராமங்களை பருந்து பார்வையில் பார்க்கலாம். மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள 338 ஏரிகளும், செங்கல்பட்டில் உள்ள 480 ஏரிகளும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 82 ஏரிகளும், சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 16 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் மொத்தம் 919 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 35,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பூண்டி வழியாக செல்லும் நம்பாக்கம் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய தரைப்பாலம், மெய்யூரிலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய தரைப்பாலம் மற்றும் திருவள்ளூரிலிருந்து ஊத்துக்கோட்டை, ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய முக்கிய தரைப்பாலம் ஆகிய 3 பாலங்களும் நீரில் மூழ்கியதால் பல கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே நாராயணபுரம் கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலம் நீரில் மூழ்கிய நிலையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்மப்பள்ளி கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து திறக்கப்பட்ட 1,200 கனஅடி உபரி நீர் திருவள்ளூரை வந்தடைந்தது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நாராயணபுரம் தரைப்பாலத்தில் வாகனங்கள் செல்வதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் திருவாலங்காடு வழியாக 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கல்கி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பம்பா ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் ஆற்றில் வெள்ளத்தின் அளவு குறைந்ததை அடுத்து மீண்டும் அனுமதி வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். கோவை மதுக்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மகா தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அடிவார பகுதியில் உள்ள விநாயகர், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், நாகநாயகி அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றப்பட்டது. இறுதியாக அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக அளவான பக்தர்கள் மட்டும் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகர பகுதியில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வீடுகளில் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு. சிறுவர்கள் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மாவழி சுற்றி விளையாடினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 5004 தீப விளக்குகள் ஏற்றப்பட்டன. திருக்கருங்குடியில் அமைந்துள்ள திருமங்கை ஆழ்வார் திருவரசில் ஆழ்வார் திருச்சத்திர விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். உற்சவர் சுந்தர பரிபூரண நம்பிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமங்கை ஆழ்வாருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது. ஆழ்வாரின் வாழி திருநாமம் கூறப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அழகிய நம்பிராயர் கோவிலில் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருள கோயில் உள்விதி புறப்பாடு நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் தினமும் அடைமழை பெய்து வருகிறது. சத்தியமங்கலம் சுற்று வட்டாரத்தில் மழை விட்டுவிட்டு பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மழைக்கு பின் வானில் தோன்றிய வானவில்லை பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். தமிழகத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடந்த 12 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்த நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று மீண்டும் கடலுக்கு சென்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செருதூர், விழுந்தமாவடி, கோடியக்கரை உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல தேவையான டீசல், ஐஸ்கட்டி, உணவுப் பொருட்கள், தண்ணீர் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு மீன்கள் வலையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடலுக்கு சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கி 2.5 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் 3வது முறையாக செய்த சாகுபடியும் அழுகிய நிலையில் இருப்பதாக கடைமடை விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த மழையின் போது தேங்கிய நீரே வடியாத நிலையில் மீண்டும் இந்த நெற்பயிர்களை தண்ணீர் சூழ்ந்ததால் பயிர்கள் மூழ்கி அழுகியது. மீண்டும் சாகுபடி பணியை துவங்க ஏதுவாக பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கூடுதல் தொகையாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகாவில் ஏரி நிரம்பியதால் வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் வெங்கட சமுத்திரம் ஏரி நிரம்பியதால் ஆம்பூர் தாலுகா துத்திப்பட்டு ஊராட்சி அம்பேத்கர் நகரில் 1000 குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 நாளாக பலரின் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வராங்க போறாங்க, மக்கள் பிரதிநிதிகள் வராங்க போறாங்க, பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஜேசிபி வச்சு அது ரிமூவ் ஆகுறதுக்கு 3வது நாள் ஆகுது. இன்னைக்கு ஃபுல்லா வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல. 3வது நாள் ஆகுது. ஸ்கூலுக்கு போல எந்த ஆபீஸ் ஒர்க்கும் பண்ண முடியல. எங்களால ஒரு கம்பெனி போறவங்க போக முடியல. அதனால வந்து எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையை இது வரையும் ஃபுல் பண்ணல. மண்டபன்ற பேர்ல விட்டுருக்காங்க. அங்கே 500 பேர் இருக்கும்போது லேடிஸுங்க எப்படி டாய்லெட் யூஸ் பண்ண முடியும்? அதனால வந்து எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கழிவு தண்ணி இந்த டாய்லெட் எல்லாம் மிதக்கிட்டு வருங்க. எல்லா ஊரும் இங்கே தான் வடிகால் ஆகிப்போச்சு. இப்போ எங்கள் ஊர் வந்து இந்த மாதிரி இருக்குது. யாரும் வந்து சீக்கிரமாக வந்து இந்த தண்ணியை வந்து வடிகட்டு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. 3-4 நாளாக இருக்குது, கரண்ட் இல்லை. மக்கள் கரண்ட் இல்லாதனால ரொம்ப அவதிப்படுறாங்க. ஒரு செல்ஃபோனில் ஒரு நியூஸ் பார்க்க முடில, எங்கள் ஊர் நியூஸ் நாங்களே பார்க்க முடில. எவ்வளவோ கழிவு நீர், இந்த பாத்ரூம் டாய்லெட் கூட போக முடில. எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த அதிகாரியும் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு 2 நிமிஷம் போயிடுறாங்க. வந்து எங்ககிட்ட பேசி கலந்து பேசி இதுக்கு என்ன முயற்சி எடுத்து இந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 4 கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து சென்றது. விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆறு மற்றும் அதன் கிளை ஆறான கோரை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து சென்றது. மாரங்கியூர், சேத்தூர், பையூர் மற்றும் கொங்கராயனூர் ஆகிய 4 கிராம மக்கள் ஊரை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர்.
விழுப்புரம் ஏனாதிமங்கலம் தடுப்பணையில் உள்ள இரண்டு மதகுகள் உடைந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேறி வருவதால் ஆற்றின் கிளை நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஆவணியாபுரம் கிராம செய்யார் அணைக்கட்டு முழுவதும் தண்ணீர் நிரம்பி பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது. வாகனங்கள் மேம்பாலத்தை கடந்து செல்லக்கூடாது என நெடுஞ்சாலைத்துறையினர் மேம்பாலத்தின் இருபுறமும் தடுப்புகள் வைத்து போக்குவரத்தை தடை செய்தனர். ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 2563 கனஅடியாக உள்ளது. அணையின் மொத்த உயரமான 44.28 அடியில் 41.33 அடிக்கு நீர் இருப்பு உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் 3040 கனஅடி உபரிணி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அணையில் இருந்து நுங்கும் நுரையுமாக தண்ணீர் வெளியேறி வருகிறது. புதுக்கோட்டை கவிநாடு கண்மாய் 12 ஆண்டுகளுக்கு பின்பு நிறைந்துள்ள மகிழ்ச்சியிலும் கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடும் விதமாகவும் கண்மாய் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள காட்சி காண்போரை மெய்சிலிருக்க வைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் 1750 ஏக்கர் பரப்பளவிலான கவிநாடு கண்மாய் முழு கொள்ளளவை எட்டி அதிலிருந்து கலும்புகள் மூலம் தண்ணீர் வெளியேற தொடங்கியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கண்மாய் இந்த ஆண்டு நிரம்பியதால் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளும் மக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கவிநாடு கண்மாய் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அடுத்த வரக்கூர் கோம்பை நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை இல்லாததால் மாணவ மாணவிகள் கோவில் மற்றும் மரக்கதையில் படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ளது வரக்கூர் கோம்பை நடுநிலைப் பள்ளி. சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 120 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுவர்கள் சேதமடைந்ததால் பாதுகாப்பு கருதி வகுப்பறை கட்டடங்கள் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு 2 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளதால் இடப்பற்றாக்குறையால் கோவில் வளாகத்திலும் மரத்தடியிலும் பாடம் நடத்தி வருகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் அனைவரும் ஒரே வகுப்பறையில் அமர வைக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். கூடுதல் வகுப்பறை கட்டித்தரக் கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நந்தினி, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல ரூம்பே இல்லை, 2 ரூம் தான் இருக்கு. நாங்கள் மரத்தடியிலேயே கோவில்தான் உட்காந்து இருக்கோம். அதனால அரசாங்கம் எங்களுக்கு கிளாஸ் ஸ்கூல் கட்டித்தரணும். அந்த 100 பிள்ளைங்க படிக்குது, பள்ளிக்கூடம் எடுத்து போட்டு 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது, யாரும் கட்டித்தரல. எல்லாம் கோயிலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க. அப்புறம் தண்ணி ஆறு நிறைய வருது, தாண்ட முடியல. சின்ன செக்கடி, வரவூர், கீரைக்காடு, குட்டைக்காடு, இதெல்லாம் பிள்ளைங்க நம்ம தோரத்துல இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வருதுங்க. நீங்கள் கட்டித்தாங்க சுத்தம். மாணவர்களின் பாதுகாப்பு கருதி புதிய வகுப்பறை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை மற்றும் கடல் சீற்றத்தால் பிள்ளைச்சாவடி மீனவ கிராமம் வெகுவாக சேதமடைந்துள்ளது. பாதிப்புகளை ஆய்வு செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாவட்ட ஆட்சியர் பூர்வாகர், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைச்சாவடி கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனவர்களிடம் தமிழிசை உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மீனவ கிராமத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்றும், மழைக்காலம் முடிந்த பின்னர் கடல் அரிப்பை தவிர்க்கும் விதமாக தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்தார். இதிலிருந்து நம்ம ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இப்பொழுது உடனடியாக உங்களுக்கு என்ன தேவை, அதாவது வீடுகள் ஒழுகாம இருக்கிறதுக்கு நான் நமது சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கல்யாண சுந்தரத்திட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து தார்பாலின் உடனே ஏற்பாடு பண்றதுக்கும், உணவுக்கு உணவு ஏற்பாடு பண்ணிருக்குன்னு சொன்னாரு. ஆனாலும் உணவு ஏற்பாடு, மற்றபடி அவங்க உடனே பாதுகாப்பாக இருப்பதற்கான
தற்காலிகமாக உடனே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யுங்க, நிரந்தரமான தீர்வை நோக்கி நாம செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கூடங்குளத்தை அடுத்துள்ள ஆத்தங்கரை பள்ளி வாசலில் உள்ள நம்பியாற்றின் தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக உடைப்பு ஏற்பட்டதால் ராதாபுரம் திசையன் விளை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி ஆதிச்சநல்லூரில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியின் போது இரண்டாம் அடுக்கில் 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழி திறக்கப்பட்டது. அதில் மனிதனின் மண்டையோடு கால் எலும்புகள், சிறு பானைகள், கலையங்கள் இருந்தன. மேலும் பானைகளில் தானியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்களில் வெள்ள நீர் புகுந்து நெற்பயிர் அழுகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆங்காங்கே ஆற்றின் கரை உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ளது. சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம், தம்பிநாயக்கன்பட்டி, லட்சுமி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் மரவள்ளி கிழங்குகள் பெரும்பாலும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தேனி மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு விவசாயத்தில் நல்ல விளைச்சல் இருந்தும் கேரளாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கேரளாவில் பெரும்பாலானோர் மரவள்ளி கிழங்குகளை விளைவித்து வருவதால் கேரள வியாபாரிகள் இங்கு வந்து மரவள்ளி கிழங்குகளை வாங்கிச் செல்வதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் மரவள்ளி கிழங்கு கிலோ 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகாவுக்குட்பட்ட வேப்பூர், நல்லூர், மங்களூர், ராமநாதபுரம், சிறுபாக்கம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர். 20 நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மரவள்ளி கிழங்கு அழுகி சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு சராசரியாக 30,000 முதல் 40,000 வரை செலவு செய்த நிலையில் தற்போது செலவு செய்த தொகை கூட கிடைக்க வாய்ப்பில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மணிமுத்தாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுக்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பணிகளுக்காக மறுக்கரைக்கு வந்த ஒரு சிலர் அக்கரைக்கு ஆபத்தான முறையில் ஆற்றில் நீந்தி கடந்து சென்று வருகின்றனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஊத்தங்கரை அம்பேத்கர் நகர் பகுதியிலிருந்து அதிகமான் நகர் வரை சாலைகள் குண்டும் குழியுமாக மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக புகார்கள் எழுந்தன. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் உட்பட பலர் பள்ளங்களில் விழுந்தும் பாதிக்கப்படுவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊத்தங்கரை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக கல்பாக்கம், புதுப்பட்டினம், பல்லவநகர், ஆரம்பி நகர் போன்ற பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அதேபோன்று கூவத்தூர் அருகே கடலூர் சின்னக்குப்பம் மீனவர் பகுதியில் திடீரென வெள்ளம் சூழ்ந்ததால் செய்வதறியாத மக்கள் திணறியுள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் சிறிய படகுகள் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக மீட்டு மேடான பகுதிகளுக்கு அழைத்து வந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் தடுப்பணை மற்றும் பாலங்கள் சேதமானதில் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெருந்துறை கிராமத்தில்
மணிமுக்தாற்றின் குறுக்கே 15 கோடி ரூபாய் மதிப்பில் 3 மாதங்களுக்கு முன்பு தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த தடுப்பணையின் பக்கவாட்டு சுவர் கனமழை காரணமாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி ஊர் மக்களும் விவசாயிகளும் தங்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்ததால் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக செலலூர் கிராமத்தில் உள்ள ஆற்றின் தரைப்பாலம் உடைந்து ஆற்றோடு அடித்துச் சென்றது. இதனால் பொதுமக்கள் கிராமங்களை விட்டு வெளியேற முடியாமல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அவதிப்பட்டனர். இதையடுத்து அங்கு சென்று பார்வையிட்ட அதிகாரிகள் உடைந்த தரைப்பாலத்தை சரி செய்து தர ஏற்பாடு செய்துள்ளனர். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த தட்டக்கல் பெரிய ஏரியிலிருந்து அரச மரத்து ஏரிக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் அதிக அளவு வெள்ளநீர் சென்ற நிலையில் அதன் மேலிருந்த பாலம் உடைந்தது. இதையடுத்து அப்பகுதியில் புதிய பாலம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரு கரைகளை தொட்டு வெள்ளம் ஆறுபறித்து ஓடுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் ஏரி, குளம், கண்மாய்கள் என அனைத்து நீர் ஆதாரங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் போலீசார் மன இறுக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள யோகா பயிற்சி அளிக்க வேண்டும் என ஓமலூர் உட்கோட்ட போலீசார் கோரிக்கை வைத்துள்ளனர். சுகாதாரத்துறை வழிகாட்டியுள்ள 12 வகையான யோகா பயிற்சிகளை அளிக்கவும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாரத்தில் ஒரு நாள் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசார் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் கரை புரண்டு ஓடும் பாலாற்றில் சிக்கிக்கொண்ட நாய்களை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீட்டனர். வேலூர் காட்பாடி பகுதியில் உள்ள பாலாற்றின் அருகே ஒரு தாய் மற்றும் குட்டி என 2 நாய்கள் வெள்ள நீரின் மத்தியில் உள்ள புதருக்குள் சிக்கிக் கொண்டன. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சென்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கயிறு கட்டி ஆற்றில் இறங்கி 2 நாய்களையும் பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டத்தில் உயிர் நாடியாகவும் ஜீவ நதியாகவும் இருந்து வரும் பாலாற்றில் கடந்த 1903 பெருவெள்ளம் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு வெள்ளத்தை சந்திக்கிறது. வேலூரில் இருந்து புதியதாக பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்து பாலாற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் வரை பாயும் பாலாற்றில் மொத்தம் 2 தடுப்பணைகள் மட்டுமே உள்ளது. மேல்பாலாறு, பொன்னையாறு, குடியாத்தம், கவுண்டன்ய மகாநதி ஆகியவற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதிகபட்சமாக 1,40,054 கன அடி நீர் வந்துள்ளது. கடந்த 118 ஆண்டுகளுக்கு முன் 1903 நவம்பர் மாதம் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதை காட்டிலும் கூடுதலாக தற்போது வெள்ளம் சென்று புதிய வரலாற்றை படைத்துள்ளது. பொன்னையாறும் பாலாறும் மேல்விஷாரம் அருகே சங்கமிக்கும் இடம் கடல் போல் காட்சியளிக்கிறது. இருபெரும் திரவ மலைகள் மோதிக்கொள்வது போல பிரமிக்க வைக்கிறது இதன் கடுகு பார்வை காட்சி. பாலாற்றில் தேவையான அளவு தடுப்பணைகள் கட்டப்படாததே தற்போது ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் இனியாவது அரசு விழித்துக் கொண்டு தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதிகளில் பெய்த கனமழையினால் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட முட்டைக்கோசுகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி சேதமாகின. குறிப்பாக பெருமப்பா என்பவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் பரப்பிலான நிலத்தில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த முட்டைக்கோசுகள் மூழ்கியது. இதனால் அரசு தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஐ
அரியலூர் மாவட்டம் தாப்பழூரை அடுத்துள்ள அரங்கோட்டை கொள்ளிடம் ஆற்றின் நடுவில் சிக்கிய 100க்கும் மேற்பட்ட மாடுகளை சாத்தம்பாடியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனியாளாக இறங்கி மீட்டார். தீயணைப்புத்துறை அதிகாரிகளை இறங்க அச்சமடைந்த நிலையில் ஆற்றில் தனியாளாக இறங்கிய இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டெப் எடுத்து அப்புறம் யாரும் போக மாட்டேன்டாங்க. நான் சின்ன பிள்ளை நீச்சல் பயிற்சி எடுத்ததால இதை நாம் முன்கூட்டியே அதை வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணி அந்த போய் மாட்டை வந்து திசை திருப்பி பாதி மாட்டை திருப்பி தென்கரைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீதி மாடு வந்து நடுகரில் நிற்கிதுங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் பல வருடங்களுக்கு பின் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேல்மலையனூர் தாலுகாவில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது சங்கராபரணி ஆற்றில் கலந்து வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் மணல் புயல் வீசி வருவதால் சாலைகளை மணல் மூடி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிக்கு செல்லும் சாலையை 6 அடி உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஓமலூர் அருகே சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ராகவாம்பாள் அணைக்கட்டு நிரம்பி அருவி போல் தண்ணீர் கொட்டி வருகிறது. ஏரிகளின் உறுதித்தன்மை குறித்து அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். மதுரையைச் சேர்ந்த யோகேஷ் யாழினி தம்பதிக்கு ராஜபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் 3 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளது. குழந்தைகளும் தாயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள ஒரு ஏரி நிரம்பி 6 போல் தண்ணீர் வெளியேறுவதால் அந்த வழியாக செல்லும் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களும் சாலையை கடக்க முடியாமல் பாதிப்புக்குள்ளாகின. இதேபோல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூரில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பாரூர் ஏரி நிரம்பி கோடிக்கரை வழியாக தண்ணீர் வெளியேறியதில் பாரூர் செல்லம்பட்டி சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் செல்லக்குட்டப்பட்டி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி மாற்றுப்பாதையில் சென்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு செல்லும் புலிச்சோலை பிரதான சாலையில் மழையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தினை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆதனூரில் சாலையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் உயர் மின்னழுத்த கம்பத்தில் மோதி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த பஞ்சநதி குளத்தைச் சேர்ந்த ரோகன் என்பவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் 5வது வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிரே வந்த கர்நாடக அரசு பேருந்து மீது மோதிவிட்டு சாலையோர தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு மலைச்சரிவில் பாய்ந்து மண்ணில் புதைந்து நின்றது. காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் உயிரிழந்த முதியவர் ஒருவரின் சடலத்தை பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் எடுத்து சென்று உறவினர்கள் அடக்கம் செய்தனர். எனவே மயானத்திற்கு செல்ல பொது பாதையும் மயான கொட்டகையும் அமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அரூர் பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் தரைப்பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த செல்லம்பட்டி ஏரிக்கு வரும் கால்வாய் முறையாக தூர்வாராததால் நீர்வரத்து அதிகரித்து அரூர் திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் தரைப்பாலத்தில் இருபுறத்திலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை அறியாமல் சாலையை கடந்து வருகின்றனர். எனவே பொதுப்பணித்துறையினர் விரைந்து தரைப்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.